Hi guys, welcome to my channel. So, in this channel, what video is going to be a chemical exfoliator is first impressions. So, what is a chemical exfoliator? This is from the plant plum. So, plum is a chemical peel that launched. So, because basically, my skin is a chemical exfoliation. So, that is why I ordered it. I ordered it in 3 to 4 days. So, 2 days delivery. So delivery aanadume vandha na vandha indha product vandha camera la use panna. So first time vandha or first impressions mari video vandha make panna appdi solita. So adha na enna use panna vandha vechirken. So indha product vandha eppadi vandha work aga podu appdi solita vandha paakalam. So ippa vandha video kulla vandha polam. So adhukku munadi first things first na vandha past test vandha panniten 2 days na deliver aachu. Appave na vandha konja product vandha eduthu enoda skin la vandha indha edathula vandha vittan or 10 minutes vandha vittan adukapra vandha wash panna. 1.5 days mela aayirchu enak vandha indha allergic reaction edhum illa. So neengum vandha edha or product vandha first time vandha fresh ah vandha try pandringa appdina just freshly washed skin. Skin la moisturizer kuda vandu kediyadhu. So idhu vandu enoda skin. So enoda skin vandu first vandu apply vandu kaatren. Enakku vandu inga oru acne vandu irukku. Perusa. So adhu mela na vandu product maximum eduthittala vandu pogamaten. So ipdi dhaan vandu enoda skin vandu irukku. And enoda skin la vandu major problems vandu enna appadina vandu enakku vandu camera la theriyudha appdin theriyudha. Ana enakku inga vandu nariya white edges vandu konjam irukku. So inga touch pannave vandu andha texture vandu enakku vandu feel aadhu. And adhu poga vandu inga edathilum so இந்த இடத்துலயே வந்து எனக்கு வந்து நிறைய ஒயிட் டச் இருக்கு நிறைய அந்த டெக்ஸ்சர் டச் பண்ணாலே வந்து ஒரு பம்பியா இருக்கு அப்படி சொல்லி நல்லா ஃபீல் ஆகும் அது அத தவிர பெருசா மேஜர் கன்சர்ன்ஸ் வந்து எனக்கு எதுமே இல்ல ஸ்கின்ல இப்போதைக்கு அண்ட் இங்க இன்னும் எனக்கு வந்து குட்டி குட்டி கொஞ்சம் மார்க்ஸ் எல்லாம் வந்து லைட்டா இருக்கு ஆக்னி மார்க்ஸ் ரொம்ப லைட்டா அது ரொம்ப அதிகமா இல்ல கொஞ்சம் நீங்களே வந்து பார்க்கலாம் லைட்டா தான் வந்து இருக்கு so இத வந்து என்னோட பேசிக் கன்சர்ன் so இது வந்து எப்படி யூஸ் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு வந்து ஃபர்ஸ்டிங் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க so இது வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் டெஸ்ட் வந்து பண்ண சொல்லிருக்காங்க and next one வந்து ஐ ஏரியா கிட்ட அவாய்ட் பண்ண சொல்லிருக்காங்க இந்த ஏரியால வந்து இத வந்து டோட்டலா அவாய்ட் பண்ணனும் and மேக்ஸிமம் வந்து PM யூஸ் பண்றத வந்து பெஸ்ட் னு சொல்லிருக்காங்க so இது வந்து இப்ப ஆல்ரெடி இப்ப டைம் வந்து 6:37 நான் ஈவினிங் தான் வந்து யூஸ் பண்றேன் and இரிட்டேஷன் ஏதாவது இருந்தா வந்து டிஸ்கண்டினியூ பண்ண சொல்லிருக்காங்க and வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணா போதும் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஓகே வெல் அண்ட் குட் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து இதுல வந்து என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்குமே ஸோ இது வந்து கெமிக்கல் எக்ஸ்போலேஷன்ல ஸோ ஏஹெச்ஏ வந்து 10% இருக்கு பிஹெச்ஏ வந்து 5% இருக்கு அண்ட் பிஹெச்ஏ வந்து 0.5% இருக்கு ஸோ பிஹெச்ஏ இஸ் நத்திங் பட் சால்சிலிக் ஆசிட் ஸோ அது வந்து மேக்ஸிமமே வந்து 2% தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு மேல வந்து அதுக்குனால நீங்க வந்து சால்சிலிக் ஆசிட் யூஸ் பண்ணும் அப்படின்னா நீங்க வந்து கிளினிக்ல போயிட்டு டொமேட்டோட சூப்பர்விஷன் கீழே தான் நீங்க வந்து யூஸ் பண்ணுவோம் அதுக்கு இல்ல நீங்க வந்து வீட்டுல யூஸ் பண்றீங்கன்னா 0.5 to 2% குள்ள தான் வந்து யூஸ் பண்ணும் அதுக்கு மேல இருக்கிற பர்சன்டேஜ் வந்து சால்சிலிக் ஆசிட் வந்து நீங்க யூஸ் பண்ணாதீங்க வீட்டுல திஸ் இஸ் நாட் சேஃப் அண்ட் ஏஹெச்ஏ வந்து மேக்ஸிமம் ஒரு 30% வரைக்கும் வீட்டுல யூஸ் பண்றதுதான் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராடக்ட் அண்ட் இந்த ப்ராடக்ட்ல வந்து ஒன் மோர் பெஸ்ட் திங் வந்து நான் எதுக்கு ஆர்டர் பண்ணேன்னா மெயின் ரீசனே வந்து ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு பிகாஸ் இது வந்து கெமிக்கல் எக்ஸ்போலியேட்டர் கெமிக்கல் எக்ஸ்போலியேட்டர் வந்து ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீயா வந்து இருக்கிறது வந்து இட்ஸ் வெரி நைஸ் பிகாஸ் ஆல்ரெடி உங்க ஸ்கின் இரிட்டேஷன் இருக்கு அப்படின்னா அதை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா இரிட்டேட் பண்ணாம இருக்கும் ஸோ அதனால ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ வந்து பெஸ்ட் திங் ஸோ இது வந்து டைரக்டா வந்து இப்போ வந்து ஸ்கின்ல வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இதோட பேக்கேஜிங் வந்து நான் வந்து காட்டுறேன் ஃபர்ஸ்ட் ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டில் தான் வந்து இதோட பேக்கேஜிங் இருக்கு அண்ட் பேக்கேஜிங் வந்து செம்ம ரிச்சா வந்து இருக்கு ஸோ ஆல்ரெடி காட்டின மாதிரி இதுதான் வந்து அவுட்டர் பேக்கேஜிங் அவுட்டர் கார்ட்போர்ட் அண்ட் இது வந்து கிளாஸ் பாட்டில் மாதிரி இருக்கு கிளாஸ் பாட்டிலாம் வந்து கொடுத்துருக்காங்க மேபி கீழே போட்டால் உடைய கூட உடையலாம் அண்ட் இது வந்து இந்த மாதிரி வந்து ஒரு டிராப்பர் இதில் வந்து இருக்கு ஸோ இப்படி வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இங்கே தான் இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து இருக்கும் ஸோ இந்த ப்ராடக்ட்லேருந்து நீங்கள் வந்து ட்ராப் பண்ணி எவ்வளோ ப்ராடக்ட் வேணுமோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இதான் வந்து ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராடக்டோட பேக்கேஜிங் ஸோ இப்போ ஹேரை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து டோட்டலாக வந்து பேக்கில் வந்து போட்டாச்சு ஸோ இப்போ வந்து இந்த ப்ராடக்ட் வந்து எடுக்கிறேன் ஸோ யூஸ் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து ட்ராப்பை யூஸ் பண்ணுறப்ப இந்த ட்ராப்பை வந்து ஸ்கின்னை வந்து கொஞ்சம் டச் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா எல்லாரும் பண்ண பெரிய மிஸ்டேக் வந்து ட்ராப்பர் வந்து ஸ்கின்னை டச் பண்ணிவிடுவாங்க So
ஸோ இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் வந்து ஃபுல் ஃபேஸ் வந்து நான் வந்து ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஆக்னி கிட்ட வந்து எடுத்துகிட்டு போக போகிறது இல்லை, அண்ட் கண்ணு கீழேயும் வந்து எடுத்துகிட்டு போக போகிறது இல்லை. அண்ட் அதில் வந்து நிறைய ஃபிங்கர்ஸ் வச்சும் நான் வந்து இதை வந்து கிளம்ஸியாக வந்து பண்ண போகிறது இல்லை. ஜஸ்ட் நான் வந்து ஒன் ஃபிங்கர் மேக்ஸிமம் ஒரு டூ ஃபிங்கர்ஸ் அவ்வளோதான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து இதை வந்து ஃபுல் ஃபேஸில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணிட்டு இது வந்து 10 மினிட்ஸ்ல வந்து வாஷ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால என் ஃபோனில் வந்து நான் வந்து டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் 10 மினிட்ஸ்க்கு. ஸோ இப்போ வந்து நான் வந்து டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் 10 மினிட்ஸ்க்கு. ஸோ டைமை வந்து ஃபிக்ஸாக இருக்குது. ஸோ இப்போ தான் நான் இது வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணிட்டு ஒரு 15-20 செகண்ட்ஸ் தான் வந்து ஆச்சு. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து ஸ்கின் வந்து எக்ஸாக்டாக எப்படி ஃபீல் பண்ணுது அப்படின்னா வந்து லைட்டாக டிங்கிங் சென்சேஷன் வந்து ஃபேஸில் வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ அங்கங்கே வந்து லைட்டாக கொஞ்சம் டிங்கிங் டிங்கிங்காக வந்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து இருக்குது. ஆனால் நோஸ் ஏரியாவில் எனக்கு டிங்கிங் சென்சேஷன் வந்து பெருசாக தெரியல. ஆனால் எனக்கு ஃபோர்ஹெட்ஸ்லையும் கொஞ்சம் சீக்லையும் வந்து தெரியுது. அண்ட் நான் பிம்பிள் மேலே வந்து இதை எடுத்துகிட்டே போகல. நான் இதை சுற்றி தான் அப்ளை பண்ணனே தவிர அந்த ஒரு ஏரியாவில் மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணேன். ஸோ இப்போதைக்கே வந்து எனக்கு ஃபீல் ஆகுது வந்து லைட் டிங்கிங் சென்சேஷன். அண்ட் இதுக்கு மேலே வேறு தான் வந்து எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து லைவா ஒன்று நான் வந்து சொல்றேன். ஸோ இப்போ வந்து 1 மினிட் வந்து ஆல்ரெடி முடிஞ்சு. ஸோ ஒன் மோர் திங், ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து யூஸ் பண்றீங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரி கெமிக்கல் பீல் யூஸ் பண்றீங்களா, ஸோ நீங்க வந்து கெமிக்கல் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து வெளியே போறப்ப வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும். ஸோ சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றது வந்து இஸ் டெஃபினெட்லி மஸ்ட், பிகாஸ் வந்து இப்போ வந்து ஸ்கின் வந்து இது வந்து நிறைய கெமிக்கல் எக்ஸ்போலேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் டெட் ஸ்கின்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸை வந்து லைட்டா வந்து டிசால்வ் பண்ணும். ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் எல்லாத்தையுமே வந்து லைட்டா வந்து டிசால்வ் பண்ணும் உள்ள ஃபேஸ்லயே. ஸோ அதனால யூஸ் பண்றப்ப ஸ்கின் இது வெரி சென்சிட்டிவா கொஞ்சம் இருக்கும். அந்த டைம்ல வந்து சன் வந்து நம்ம ஃபேஸ்ல வந்து பட்டுச்சு அப்படின்னா வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஆக்னி ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா அது வந்து கொஞ்சம் அதிகமாகும். அண்ட் உங்களுக்கு வந்து சன் வந்து டேனிங் வரும். நார்மலா நீங்க சும்மா போனா வர டேனிங்கை விட நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு நீங்க சன்ஸ்கிரீன் போடாம போனீங்க அப்படின்னா அந்த டேனிங் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து முன்னாடி நான் நைட் கெமிக்கல் பீல் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி வெரி அட்வைசபிள் தட் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து டெஃபினெட்லி யூஸ் அ சன்ஸ்கிரீன். அப்படி சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ண பிடிக்காது, சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றதுல வந்து ஐம் நாட் வெரி இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா மேபி இந்த ப்ராசஸ் எல்லாமே நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங் வந்து நான் வந்து கெமிக்கல் எக்ஸ்போலியேஷன் வந்து ஆல்ரெடி என் ஸ்கின்க்கு வந்து நான் வந்து நிறைய தடவை பண்ணியிருக்கேன் வேற வேற ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி. இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் மற்ற சில ப்ராடக்ட்ஸ்லாம் நான் வந்து அதிக டைம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஸோ நான் வந்து என்னோட ரிவ்யூ நீங்க பாக்குறப்ப அதையும் வந்து கீப்பிட்டு நீங்க மைண்ட். இன்கேஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் தான் யூஸ் பண்றீங்க அப்படின்னா எனக்கு இருந்த மாதிரியே உங்களுக்கு சேமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேரண்டி வந்து பண்ண முடியாது. என்னோட ஸ்கின் வந்து இஸ் யூஸ் டு கெமிக்கல் எக்ஸ்போலியேஷன். ஸோ அதனால நான் வந்து இப்போ பண்றப்ப எனக்கு பெருசா வந்து எதுவுமே வந்து தெரியல. எனக்கு வந்து இன்ஃபேக்ட் வந்து நல்லா ஸ்மூத்தா தான் இருக்கு இப்போ வரைக்கும் ப்ராசஸ். ஸோ இன்னொரு 5 செகண்ட்ஸ் தான் வந்து இருக்கு, அதுல அதோட வந்து 10 மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 10 மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வரைக்கும் வந்து என் ஸ்கின்ல வந்து எதுவுமே எனக்கு வந்து இரிட்டேஷன் தான் எதுவுமே தெரியல. அப்ளை பண்ணி ஒரு 3-4 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் டிங்கிங் சென்சேஷன் மட்டும் கொஞ்சம் அதிகமாக வந்து இருந்துச்சு. அதிகமாக இல்லை, ஒரு பேரபிளான டிங்கிங் சென்சேஷன் மட்டும் இந்த பிளேஸ்ல மட்டும் இருந்துச்சு. அதுக்கு மேலே எதுவுமே வந்து ஸ்கின்ல வந்து இல்லை. ஸோ இப்போ போய் நான் வந்துட்டு என்னோட ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்தேன். ஸோ ஹாய், இப்போ வந்து நான் வந்து ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணிட்டு என்னோட ஃபேஸ் வந்து காட்டுறேன். எனக்கு வந்து இப்போ வந்து எப்படி இருக்கு அப்படின்னா எனக்கு நோஸ் சுற்றி வந்து எனக்கு அப்ளை பண்ணதுக்கான நிறைய டெக்ஸ்டர் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அதில் வந்து எனக்கு வந்து ரொம்ப லைட்டான டெக்ஸ்டர் தெரியுது, ரொம்ப லைட். ஸோ கெமிக்கல் எக்ஸ்போலேஷன்லாம் வந்து ஒன் டைம் வந்து உங்களுக்கு லைட் ரிசல்ட் தான் வந்து தெரியும். நீங்கள் வந்து எவ்ரி வீக் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறப்ப தான் வந்து நல்ல ரிசல்ட் வந்து தெரியும். நான் வந்து ஒரு 1 மந்த் 1.5 மந்த்ஸ் யூஸ் பண்ணிட்டு நான் திருப்பி ஒரு அப்டேட்டட் ஒரு ப்ராப்பர் ரிவ்யூ வந்து கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணப்ப எனக்கு வந்து நிறைய எனக்கு போன மாதிரி தெரியல, ஆனால் ரொம்ப லைட்டாக வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது. அண்ட் இன்னும் வந்து இங்கேயுமே வந்து எனக்கு வந்து ஃபுல்லாக போல, ஆனால் வந்து எனக்கு லைட் ஒரு ரிடக்ஷன் தெரியுது, லைட் ரிடக்ஷன். அண்ட் என்னோட ஃபேஸ் வந்து டச் பண்ணால் வந்து செம்ம ஸ்மூத்தாக இருக்கு, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கு. அண்ட் ஓவராலாக எனக்கு வந்து என் ஸ்கின் வந்து ஒரு பிரைட்னஸ் வந்து ஃபீல் ஆகுது. ஸோ இதுதான் வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணப்போ வந்து இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபேஸ் யூஸ் பண்ணிட்டு ஃபேஸ் வந்து இது யூஸ் பண்ணக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் வந்து இது இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. எந்த ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் வைட்டமின் சி ஹெச் பிஹெச் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா கெமிக்கல் எக்ஸ்போலேஷன் பண்ணதுக்கப்புறம் நார்மலாக இருக்கிறத விட உங்கள் ஸ்கின் வந்து கொஞ்சம் வந்து ட்ரையராக இருக்கும், கொஞ்சம் ட்ரை அந்த ட்ரை சைடுக்கு வந்து போகும். ஸோ அப்படி போகிறப்ப வந்து கொஞ்சம் நல்ல கொஞ்சம் ரிச்சான மாய்ஸ்சரைசராக வந்து எதாவது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் அகைன் திருப்பி சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சாசிலிக் ஆசிட் ஏஹெச் பிஹெச் வைட்டமின் சி இந்த மாதிரி எதுவுமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஃபேஸ் இது பண்ணுறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டோனர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ப்ளம்மோட டோனர் தான். ப்ளம்லேருந்து வந்து ரோஸ் வாட்டர் வித் ரோஸ் வாட்டர் டோனர். ஸோ இது ரோஸ் வாட்டர் வித் ஹைலரானிக் ஆசிட். ஸோ ஹைலரானிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ணலாம், அதை தவிர எந்த ஆக்டிவ் யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் இதுதான் வந்து ஸ்ப்ரே பண்ண போகிறேன்.
ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணோம், டோனர் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து யூஸ் பண்ண மாய்ஸ்சரைசர் வந்து இந்த வெனிசியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மாய்ஸ்சரைசர். எனக்கு வந்து ஆல்ரெடி ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி எனக்கு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. அப்போ வந்து ஸ்கின் வந்து இரிட்டேட் ஆனால் இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எனக்கு டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணது. ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். மேட்டிஃபைங் மாய்ஸ்சரைசர் வந்து இது கிடையாது. நல்லா வந்து கொஞ்சம் ட்ரையாக அந்த மாதிரி இருக்கிற ஸ்கின் வந்து கொஞ்சம் நல்லா ப்ராப்பராக மாய்ஸ்சரைசர் பண்ணுறதுக்கு தான் இந்த மாய்ஸ்சரைசர். இதில் வந்து அலோவேரா ஜெல், ஸ்குவாலின், ஸோ இந்த மாதிரி நல்லா ஹைட்ரேட்டிங்கான இன்கிரீடியன்ஸ்லாம் வந்து இருக்கு. ஸோ இது வந்து நான் மேக்கப் யூஸ் பண்ணுறதுக்கும் முன்னாடி வந்து மோஸ்ட்லி இந்த தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸ்கின் எப்பயா வந்து ரொம்ப இரிட்டேட்டடாக இருக்குது அந்த மாதிரினா கூட இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன். அண்ட் நான் கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன் எப்போ பண்ணாலும் டெஃபினெட்டாக வந்து இந்த மாய்ஸ்சரைசர் தான் வந்து யூஸ் பண்ணுவேன், பிகாஸ் எனக்கு இது வந்து நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்து இந்த மாய்ஸ்சரைசர் வந்து கொஞ்சோண்டு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு எப்படி எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி ஃபுல் கையில் அப்ளை பண்ணிட்டு அப்படி போட்டு பூசுவாங்க. ஸோ அது வந்து எனக்கு அப்படி பண்ணுறது பேசிக்கலி வந்து பிடிக்காது, ஏன்னா வந்து ரொம்ப கிளம்சியாக இருக்கும். ப்ளஸ் ஃபுல் கையிலும் எடுத்து ஃபேஸில் வச்சு அப்படி இது பண்ணுறது எனக்கு வந்து பேசிக்கலி சுத்தமாக வந்து பிடிக்காது. ஸோ அதனால ஜஸ்ட் 1-2 ஃபிங்கர்ஸ் தான் வந்து இதை அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணுவேன். ஃபுல் கை போட்டு இப்படி பண்ண மாட்டேன். மாய்ஸ்சரைசர் எப்பயுமே நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப நான் ஆக்டிவ் இல்லாத அந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் அப்படின்னா நீங்கள் அந்த மாய்ஸ்சரைசரே கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ரா எடுத்து அண்டர் ஐயில் வந்து யூஸ் பண்ணலாம். தனியாக ஐ க்ரீம் யூஸ் பண்ணுவோம்னு அவசியம் இல்லை, என்கிட்ட ஐ க்ரீம் இருக்குது, நான் யூஸ் பண்ணுவேன். அது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா ஆக்டிவ்ஸ் இருக்க மாதிரி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணால் அதை வந்து கண்கீழ யூஸ் பண்ண மாட்டேன், அப்போ வந்து ஐ க்ரீம் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி ப்ளீன் மாய்ஸ்சரைசர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறப்ப நான் வந்து ஸோ அவ்வளோதான் மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து என்னோடய ஸ்கின்னை வந்து காட்டுறேன். ஸோ என்னோட பிம்பிள் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அதை வந்து நான் சுத்தமாக டச் பண்ணல, அது எதுவுமே பண்ணல. ஸோ அது வந்து அப்படியே தான் இருக்குது. மற்றபடி என் ஸ்கின் வந்து இப்போ நல்லா மாய்ஸ்சரைசர்லாம் அப்ளை பண்ணப்போ அப்புறம் நல்லா கொஞ்சம் க்ளோவியாக வந்து நல்லா டூயாக அந்த மாதிரி வந்து இருக்குது என்னோட ஃபேஸ். அண்ட் ஓவராலாக வந்து சொல்லணும் அப்படின்னா வந்து சீரியஸ்லி வந்து ரொம்ப நல்ல ஒரு ப்ராடக்ட், ஒரு மைல்டான ஒரு ப்ராடக்ட். மேக்ஸிமம் இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா பிகினர் ஃப்ரெண்ட்லியாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் இது வரைக்கும் கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன் ட்ரை பண்ணதில்லை, இனிமேல் தான் ட்ரை பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வச்சு கூட மேபி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஆக்னி ப்ரோன் ஸ்கின், சென்சிட்டிவாக இருக்க ஸ்கின்னாலுமே வந்து இது வந்து உங்களுக்கு வந்து சூட் ஆகிறதுக்கான சான்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பிகாஸ் திஸ் இஸ் ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ, ஃப்ரேக்ரன்ஸ் வந்து இதில் இல்லை. ஸோ ஃப்ரேக்ரன்ஸ் வந்து தனியாக போய் உங்கள் ஸ்கின்னை இரிட்டேட் பண்ணாது. ஸோ ஓவராலாக வந்து எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணப்போ வந்து பிடிச்சிருக்கு. ஓகே, வெரி ஒரு நல்ல குட் ப்ராடக்ட், ஒரு பிக்னஸ் ஃப்ரெண்ட்லி நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நான் வந்து வீக்லி ஒன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 மந்த் ஒரு 2 மந்த்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு அப்டேட்டட் ரிவ்யூ வந்து இந்த ஒரு வீடியோவுக்கு வந்து போஸ்ட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்கள் எல்லாருக்கும் வந்து பிடிக்கும் அப்படின்னா வந்து என்னோடய சேனலில் வந்து லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் வந்து போஸ்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. டேக் கேர் அண்ட் பை.